உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். Hi viewers, welcome to Max with AK. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maxல second chapterல exercise number 2.1ல 8th sum. வாங்க சம்க்குள்ள போலாம். If d is the highest common factor of 32 and 60, find x and y satisfying d which is equal to 32x plus 60y. ஓகே, இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா, d அப்படின்றது தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா இருந்துச்சுனா 32க்கும் 60க்கும், அதை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி x and y என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா. சோ 32 வெளியில போட்டுக்கிறேன், 60 டிவைடன்ட்னு உள்ள போடுறேன், ஏன்னா அது லார்ஜரா இருக்கு. இப்போ 32 போது 1 times 32 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 28, திரும்ப 28 வெளியில இருக்கட்டும், 32 இன்சர்ட் பண்ணிக்கிறேன். 1 time பார்த்தோம்னா 28, இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 4, மறுபடியும் 4 வெளியில போட்டுட்டு 22 உள்ள போட்டுறேன். அப்போ 4 வந்து 7 times 28 0. எப்போ எங்க உங்களுக்கு 0 வருதோ அதுல என்ன நீங்க டிவைசரா யூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களோட HCF சொன்னேன். அப்ப D யோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 4, ஓகேங்களா. சோ இப்போ இதை பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். சோ எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஈஸியான மெத்தட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 60 வந்து நீங்க வெளியில போட்டுடுங்க, அதுக்கப்புறம் அந்த லெஸ்ஸர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 into 32 plus 28 அப்படின்னு போடுவோம் இல்லையா. சோ நீங்க வந்து அதே யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 32 வெளியில போட்டீங்க அப்படின்னா 1 into 28 plus 4 அப்படின்னு போடுங்க, அது வந்து நம்பர் 2. தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 28 வெளியில போட்டுருங்க, 4 into 7 plus 0. சோ இந்த லெசர் தென் சிம்பிளை வச்சு நம்ம வந்து 3 types ஆஃப் டிஃபரெண்ட் ஈக்குவேஷனை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். 32 into 1 plus 28 ஒன்று, 28 into 1 plus 4 ஒன்று, 4 into 7 plus 0 ஒன்று, சரிங்களா. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த டி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 4 விச் இஸ் ஈக்குவல் டு 32x plus 60y அப்படின்னு வரும், ஓகேங்களா. இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படின்னா என்னன்றத வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். சோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 32 விச் இஸ் ஈக்குவல் டு 28 1 plus 4. இதுல எனக்கு தேவை 4, அப்ப 4 மட்டும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வச்சுக்கிறேன், மற்றது எல்லாத்தையும் நான் ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போயிடுறேன், ஓகேங்களா. அப்ப 32 minus 28 1 அப்படின்னு வரும், ஓகேங்களா. சோ இப்போ வந்து 4 விச் இஸ் ஈக்குவல் டு 32 minus 28 1, இதுக்கு வந்து நம்பர் 4 அப்படின்னு வேல்யூ தரேன். இப்போ எனக்கு வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 28ன்றதுக்கும் எனக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்கு, ஸோ நான் அதையும் நான் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 28ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 எனக்கு என்னது, 60 விச் இஸ் ஈக்குவல் டு 32 1 plus 28, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுல எனக்கு தேவை 28 மட்டும்தான், மற்ற எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு வந்துருங்க. அப்ப 28 விச் இஸ் ஈக்குவல் டு 60 minus 32 கிடைக்கும் உங்களுக்கு. அதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5 நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இப்போ 20 இந்த வேல்யூ 28ஓட வேல்யூவை 5 into 4. இப்போ இந்த 5th ஈக்குவேஷன்ல உங்களுக்கு வேல்யூ ஆஃப் 28 கிடைச்சிருக்கு இல்லையா, இதை வந்து 4th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது இதுக்கு பதிலா, இந்த 28க்கு பதிலா இதை வந்து நீங்க இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்னா 4 அப்படியே இருக்கட்டும், 32 இருக்கு. ஸோ இந்த 28க்கு பதிலாக நான் இங்க என்ன போட போறேன்னா 60 minus 32 into 1 dot, இங்க ஒரு 1 இருக்கு இல்லையா, 28க்கு பதிலாக தான் இது போட்டிருக்கேன். ஸோ இந்த 1 இருக்கு இல்லையா, அதை அப்படியே இங்க போட்டுறேன், சரிங்களா. இப்போ 4 விச் இஸ் ஈக்குவல் டு 32 minus, இதை நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ 60 into 1 32 1 into 1 அப்படின்னு வரும், சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4 விச் இஸ் ஈக்குவல் டு 32 plus 32 into 1 minus 60 into 1. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 வந்து உங்களால காமனா வெளியில எடுக்க முடியும். அப்படி 32 காமனா வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இங்க 32ன்ற இடத்துல வந்து ஒண்ணுமே இருக்காது இல்லையா. சோ அப்ப இங்க வந்து 1, இங்க வந்து 1 இருக்கும், பிளஸ் இங்க இருக்க 32 டோட்டலா வெளியில எடுத்துட்டீங்க, அப்ப அங்கேயும் ஒரு 1 வந்துரும். சோ 1 plus 1 வந்துரும், -60 into 1. இப்போ 32 1 plus 1 வந்து 2, பிளஸ் இங்க வந்து பார்த்தோம்னா 60 dot 1 இருக்குது இல்லையா, இங்க வந்து இந்த மைனஸ் எனக்கு தேவையில்லை, இதை நான் வந்து வெளியில எடுத்துட்டு போறேன் அப்படின்னும் போது பிளஸ் 60 minus 1 வந்துடும். ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக இப்போ வந்து 2 இருக்கு, அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஒய்க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா -1 இருக்கு. அப்போ இந்த அதாவது நான் இது எதுக்கு இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு நான் கொண்டு வரேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் படி 32x plus 60y படி கொண்டு வரதுனால இப்போ வந்து 1 plus 1 இங்கே என்ன வந்துடும்னா 2 வந்துடும். இங்கே வந்து ஆப்வியஸ்லி -1 இருக்கனால எக்ஸோட வேல்யூ 2,
y ஓட வேல்யூ -1 ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.